ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மைசூர் பாக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எனக்கு 2 நிமிஷம் ஆச்சுங்க கடலை மாவு வறுபடுறதுக்கு. கடலை மாவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா சலிச்சுக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுக்கணும். நான் இன்னைக்கு 1 கப்பு நெய்யும் 1/2 கப்பு எண்ணெயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 1 கப்பு எண்ணெயும் 1/2 கப்பு நெய் கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி 1/4 பாக நெய் 1/4 பாக எண்ணெயும் எடுத்துக்கலாம். மொத்தமா நமக்கு 1.5 கப்பு தேவைங்க. நீங்க எடுக்கிற பதம் தான் கணக்கு, நெய் எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மைசூர் பாக் சாஃப்டா தான் வரும். மொத்தமா 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப்பு எண்ணெய மாவு கூட சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சுக்கிறேன். நீங்க 1/2 கப்பு நெய் எடுத்திருந்தீங்கன்னா அதை மாவு கூட சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. இந்த 1 கப்பு வந்து நம்ம சக்கரைப்பாகுல மாவை கலந்ததுக்கு அப்புறம் 3 போர்ஷனா சேர்க்கணும். எடுத்து ஊத்துற பாத்திரத்துல நெய் அல்லது எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை, தண்ணி 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சிக்கலாம். 1 கம்பிப்பதம் வந்தோடனேயும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இது கூட சேர்த்துக்கலாம். மாவை ஊத்தினதுல இருந்து நீங்க கையெடுக்காம கிளறணும். லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க கிளறுங்க. இப்போ ஊத்திருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா உறிஞ்சி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுனையும் நம்ம ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்க எண்ணெய் எடுத்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய் அல்லது எண்ணெய் வந்து நல்லா அந்த மாவு வந்து உறிஞ்சினதுக்கு அப்புறமா அடுத்த போர்ஷன் நம்ம சேர்க்கலாம். மாவு நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் போர்ஷன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் செகண்ட் போர்ஷனோட நெய் அல்லது எண்ணெயை வந்து மாவு நல்லா உறிஞ்சினதுக்கு அப்புறமா 3வது போர்ஷன் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. 3வது போர்ஷன் சேர்த்துட்டு நெய் நல்லா உறிஞ்சினதுக்கு அப்புறமா அது சுருண்டு வரும் பாத்தீங்களா, அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேல விடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அந்த சூட்டுக்கே உங்களுக்கு மாவு நல்லா சுருண்டு சுருண்டு வரும். எனக்கு கரெக்டா 2.5 நிமிஷம் ஆச்சுங்க மாவு கரெக்டான பதத்துக்கு வரக்கு. இப்படி எடுத்தா மாவு வந்து நல்லா எடுக்க முடியணும். இதுதான் உங்களுக்கு பதம். இப்ப வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்துல இதை ஊத்திக்கலாம். நல்லா சுருண்டு வந்திருக்கு உங்களுக்கு பாருங்க. இப்ப கரண்டியில உங்களால எடுக்க முடியும் அதை நல்லா. இந்த ஸ்டேஜ்ல நீங்க நெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்துல ஊத்திட்டு நல்லா சமம் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. அப்படியே விட்டுருங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம. அப்புறம் நம்ம திருப்பிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க கட் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டா வந்திருக்குங்க. அவ்வளவுதான்
அவ்வளோதான், நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.